கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நமக்காக யுத்தம் செய்கிற, வழக்காடுகிற, பரிந்து பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். எகிப்திலிருந்து வெளியேறிய ஜனங்களை பார்வோன் மீண்டுமாக பின்தொடர்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடலும் அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனையும் அவர்களை நெருக்குகிறது. இதை கண்ட ஜனங்கள் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களின் தலைவனான மோசே அவர்களை நோக்கி, பயப்பட வேண்டாம், கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றான். அவன் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை அதற்கு பின்பு பார்க்க கூடாதபடிக்கு தேவன் அவர்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் வரவழைத்து மூடி போட்டார். அத்தனை சேனைகளும் நடுக்கடலிலே மாண்டு போவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அவள் பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் அழுது புலம்பி விண்ணப்பம் செய்து தன் பொருத்தனையை செய்கிறாள். அப்படி ஜெபித்த அன்னாள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அதன் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்பதை அன்னாள் அறிந்திருந்தாள். எனவே அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? அன்னாளைப் போல கர்த்தரிடத்தில் நம் கவலைகளை ஒப்பு கொடுத்து சமாதானத்தோடு இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் தம் வார்த்தையை நிறைவேற்றுவாரா அல்லது மறந்து போவாரா என்று பயத்தோடு கலங்கிக் கொண்டிருக்கிறோமா? நாம் சும்மா இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். எனவே விசுவாசத்தோடு தேவனை அனுதினமும் தேடுவோம். ஆமீன்.